अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। आழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே. நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கு இழமர்ந்து புகுந்தேனே. அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே विनत विवितभूतव्रातरक्षैकदीक्षे श्रुतिशिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् शेमुषी भक्तिरूपा। श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रताम्। எம்பெருமானாருடைய பிரதான சிஷ்யரான கூரத்தாழ்வான் அருள் செய்த பஞ்சஸ்தவங்களுக்குள்ளே இரண்டாவது ஸ்தவமான அதிமானுஷஸ்தவம் என்கிற இந்த ஸ்தோத்திரத்திலே எம்பெருமானுடைய அதிமானுஷமான சேஷ்டிதங்களை எல்லாம் அனுபவிக்கிறார் என்றே நாம் கொள்ளலாம். முதல் ஸ்லோகத்திலேயே அவர் என்ன தெரிவித்து விடுகிறார்? வரையே வைஷ்ணவ வைபவாவதாரம் என்று எம்பெருமானுடைய விபவாவதாரங்களை, அதாவது ராமனாய் கண்ணனாய் அவதரித்த அவதாரங்கள் இருக்கின்றனவே, அவற்றை பற்றித்தான் நான் சொல்லப்போகிறேன் என்கிறதை முதல் ஸ்லோகத்திலேயே தெரிவித்து விட்டார். அதற்கு பிறகு படிப்படியாக அந்த எம்பெருமானுடைய பெருமைகளையெல்லாம் சொல்லி கொண்டு வந்து, அந்த எம்பெருமான் வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதவன் என்று வேதாந்தங்கள் சொன்னதற்கு என்ன காரணம், பெயரும் உருவமும் அற்றவன் என்று வேதாந்தம் சொன்னதற்கு என்ன காரணம் என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது, அவன் உலகத்தில் இருக்கிற வஸ்துக்களை போன்றவன் அல்லனாகையினாலே, எல்லாவற்றை காட்டிலும் அவன் பரம விலட்சணனாகையினாலே, அவனுக்கு இந்த உலகத்தைப் போல ஒரு பெயரோ உலகத்தைப் போல ஒரு உருவமோ அவனுக்கு இல்லை. அப்படி உயர்ந்தவன் அவன். அப்படிப்பட்டவனாக இந்திரியங்களாலே மற்ற வஸ்துக்களை நாம் அறிந்து கொண்டு விடலாம். எம்பெருமான் என்பவன், பகவான் என்பவன் இந்திரியங்களாலே அறிய முடியாதவன். ஆகையினாலே தான் வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதவன் என்று அவனுடைய பெருமைகளை எல்லாம் அப்படி சொல்லித்து, இந்திரியங்களுக்கெல்லாம் எட்டாதவன் பகவான் என்று அவனை கண்ணாலே காண முடியாது என்றே அப்படி அந்த வேதாந்தங்கள் அவனை சொல்லி வைத்தன என்று அந்த பெருமையெல்லாம் சொல்லிக்கொண்டு வந்தார். உடனே அடுத்தபடியாக இப்பொழுது 9வது ஸ்லோகத்திலே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அப்படி இந்திரியங்களுக்கும் எட்டாதவனாயிருக்கிறவன் என்ன செய்கிறான்? தானே விரும்பி வந்து இந்த உலகத்திலே பல பல பிறவிகளிலே பிறக்கிறான். தேவனாய் பிறக்கிறான், மனிதனாய் பிறக்கிறான், இன்னும் விலங்காயும் பிறக்கிறான், ஸ்தாவரங்களாயும் பிறக்கிறான் என்று அவனுடைய இது என்ன சௌலபியம், இப்படியெல்லாம் பிறக்கிறானே. இப்படி அவன் பிறக்கவில்லை என்னால் இந்த சாஸ்திரங்களிலே சொன்ன உபாயங்கள், அவனை சரணம் பத்துதல், அவனை துதித்தல், இதெல்லாம் செய்யவே முடியாமல் போய்விடுமே. அவன் இப்படியெல்லாம் வந்து பிறந்தானோ அந்த உபாயங்களெல்லாம் பயனுள்ளவைகளாக ஆயினவோ என்றதாக அந்த கருத்தை இந்த 9வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார் கூரத்தாழ்வான். ஏவம் ஸ்திதே த்வத் உபசம்ஸ்ரயணாப்யுபாயஹ மானேன கேனசித் அலப்யஸ்யத நோபலப்தும் நோசேதமர்த்ய மனுஜாதிஷு யோனிஷுத்வம் இச்சாவிகார விதினா சமவாதரிஷ்யஹ. ஏவம் ஸ்திதே என்று கீழ் ஸ்லோகத்தில் சொன்னதை மறுபடியும் நினைவு கூறுகிறார். ஏவம் ஸ்திதேனா இப்படிப்பட்ட பெருமை உடையவனாய் இருக்கிற பொழுது, அதாவது வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதவனாய், அவன் கண்களால் காண முடியாதவனாய், அதீந்திரியனாய், இப்படியெல்லாம் இருக்கிற பொழுது த்வத் உபசம்ஸ்ரேண அப்படி உபாயஹா அவனை அடைவதற்கு உண்டான உபாயங்கள் என்று சாஸ்திரங்களிலே விதிக்க மானேன கேனச்சித்து, மானேனா என்னால் மானம், என்னால் மானம் சாஸ்திரம் பிரமாணம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது அலபியசியத்தை நோபலப்தும் அதாவது அவனை அடைவதற்கு வழியே இல்லாமல் போய்விடும் என்பதற்காகத்தான் என்ன பண்ணினான் பகவான் அவதரித்தான் என்பதை பின்னடிகளிலே தெரிவிக்கிறார். நோச்சேத் அப்படி இல்லாவிட்டால் அமர்த்திய மனிஜாதுஷு யோனிஷு அமர்த்திய என்னால் அது தேவர்களை சொல்லுகிறது. மர்த்தியர்கள் என்னால் மனிதர்கள், அமர்த்தியர்கள் என்றால் மரணமே இல்லாதவர்களான தேவர்கள். நாம் அமரர்கள் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அதுதான் அமர்த்திய என்ற சொல்லாக வருகிறது. ஆஹா மனுஜாதிஷு யோனிஷு துவம் அவாதரிஷ்யா அப்படிப்பட்ட யோனிகளிலே நீ வந்து பிறக்கிறாய். அதுவும் எப்படி பிறக்கிறாய்? இச்சா விகார விதினா உன்னுடைய இச்சையினாலே வந்து பிறக்கிறாய். நாமெல்லாம் கூட பிறக்கிறோம், நாமும் மனிதர்களாய் பிறக்கிறோம், விலங்குகளாய் பிறக்கிறோம், ஓரொரு பிறவியிலே ஒரு இதில் வந்து பிறக்கிறோம். விலங்காய் பிறப்போம், ஒரு பிறவியிலே செடி கொடியாக கூட இருப்போம். நாம் செய்த பாவங்களுக்கு சேர அப்படி வந்து பிறக்கிறோம். ஏன் நாம் பிறக்கிறோம் என்றால் நாம் செய்த புண்ணிய பாவங்களாகிற கருமங்கள் நம் கழுத்தை பிடித்து தள்ளுகின்றன. அந்த பாவங்களை அனுபவிப்பதற்கு இப்படி வந்து பிறக்கிறோம். ஆனால் பகவானுக்கு கர்மங்களே கிடையாது, அவனுக்கு இந்த மாதிரியான புண்ணிய பாபங்கள் கிடையாது. அவன் ஏன் வந்து இப்படி மனித பிறவியிலே இன்னும் விலங்குகளான பிறவிகளிலே மீனாய் பிறந்தான், ஆமையாய் பிறந்தான், பன்றியாயும் பிறந்தான் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, எதற்காக அவன் வந்து இப்படியெல்லாம் பிறக்க வேணும் என்று கேட்டால் அதற்கு சொல்லுகிறார் இச்சா விகார விதினா தன்னுடைய இச்சையினாலே வந்து பிறக்கிறான். விதி என்னால் இது கிருபை என்று சொல்லலாம். தன்னுடைய கிருபையினாலே வந்து பிறக்கிறான். அவனுக்கு என்ன நம்மையெல்லாம் ரட்சிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை, அந்த கருணை பெருகுகிறது. அதனால தானே வந்து இப்படி தேவ மனுஷிய திரிய ஸ்தாவரம் என்று சொல்லப்படுகின்ற எல்லா பிறவிகளிலேயும் வந்து வந்து பிறக்கிறான். அப்படி அவன் பிறவாமல் இருப்பானானால் நோச்சேத் என்ன ஆகும்? இந்த அவனை அடைவதற்கு உபாயமாக சாஸ்திரங்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர்களெல்லாம் உபலப்தம் என்ன ஆகும்? அது நமக்கு அரியதாக ஆகிவிடும், அதையெல்லாம் அடைவதற்கு முடியாமலே போய்விடும் என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அடுத்தபடியாக அடுத்த ஸ்லோகத்திலே அந்த எம்பெருமான் இப்படி வந்து பிறக்கிறான் என்று சொன்னால் அது என்ன சீலம், என்ன சீலம்! அந்த எம்பெருமானுடைய குணத்தை நினைத்த இது என்ன எளிமை, இது என்ன எளிமை! இப்படியும் ஒன்று உண்டோ என்று வியக்கும்படியாக ஒன்றோ இருக்கிறது. நம்மையே கூட மறுபடியும் இந்த பிறவியிலே பிறக்கிறாயா என்று நம்மை பார்த்து கேட்டால், ஐயோ எனக்கு வேண்டாம் இந்த பிறவி, எனக்கு இது போன்ற பிறவி இனிமேல் வேண்டவே வேண்டாம் என்றுதான் நாம் தவிர்க்க பார்ப்போம். ஆனால் இந்த பிறவியில் போய் பகவான் வந்து பிறக்கிறான். எப்பேற்பட்டவன் பகவான் என்னால் எல்லாருடைய வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதவனாய் பரமபதத்திலே எந்தவித துன்பமும் அற்றதான அந்த இடத்திலே எழுந்தருளி இருப்பவன், இப்படி துன்பக்கடலிலே நாம் விழுந்து கிடப்பது போல அவனும் வந்து பிறக்கிறான் என்று சொன்னால் இதுவன்றோ அவனுடைய சௌலபியம், எளிமை என்று அதை கொண்டாடுகிறார் 10வது ஸ்லோகத்திலே. ஷீலக்கயேஷ தவ ஹந்த தயைக சிந்தோ க்ஷுத்ரே ப்ருதக் ஜனபதே ஜகதண்ட மத்யே க்ஷோதீயசோபி ஜனஸ்ய கிருதே கிருதீத்வம் அத்ராவதீர்யனனு லோச்சன கோச்சரோ பூஹு. ஆரம்பிக்கிற பொழுதே என்ன சொல்றார்? ஷீலஹா க ஏஷா ஏஷா ஷீலஹா கஹ. என்ன சீலம் இது, என்ன சீலம் இது! சீலம் என்னால் என்ன? அந்த எளிமை, சௌலபியம். இது என்ன குணம்? சௌசீல்யம். இது என்ன குணம், இது என்ன குணம்? நான் எப்படி இத்த வர்ணிப்பது? ஹந்த ஹந்த என்னால் என்ன? அந்த ஐயோ என்கிற சொல் வடமொழியிலே அந்த என்று வருகிறது. ஐயோ என்கிற சொல் ஹந்த ஹந்தன் ஐயோ. இது என்ன சீலம், இது என்ன சீலம்! இப்படியும் ஒரு பெருங்குணம் உண்டோ என்று சொல்றார். உடனே தயைக சிந்தோ, இப்படி அவன் வந்து அவதரித்ததுக்கு என்ன காரணம்? அவனுடைய தயைதான் காரணம். அதாவது ஒரு குழந்தை சேற்றிலே விழுந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். தாயார் என்ன செய்வாள்? தன்னுடைய புடவை அழுக்காகாமல் இருக்க வேண்டும் என்று வேடிக்கையாக பார்த்து கொண்டிருப்பாள். தான் எவ்வளவு மேட்டிலே இருந்தாலும் கூட தானும் அந்த சேற்றிலே இறங்கி அந்த குழந்தையை எடுப்பாள் அல்லவா? ஐயோ இவள் இறங்கினபடியினாலே இவளுடைய ஆடையெல்லாம் சேராகிவிட்டதே, உடலெல்லாம் சேராகிவிட்டதே என்றால் குழந்தையை எடுப்பதை விட இதுவா முக்கியம் என்றன்றோன்னு இதுதான் தாயாருக்கு அந்த குழந்தை மேலே இருக்கக்கூடிய தயை, கருணை. அதுதான் எம்பெருமானுக்கும். சம்சாரமாகிற பெருங்கடலிலே நாம் விழுந்து விட்டோமானால் நம்மை எடுப்பதற்காக என்ன செய்கிறான் எம்பெருமானும்? தானும் இந்த சேத்திலே வந்து குதிக்கிறான். அதுதான் அவனுடைய அவதாரம் इप्पड़ी नम्मुடைய பெரியோர்கள் காட்டுகிறார்கள் அதைத்தான் இங்கே கொண்டாடுகிறார் ஷீலக்கயேஷ தவஹந்த தயைக சிந்தோ தயைக்கு ஒரே கருணை கடலாய் இருப்பவனே நீ எங்கே வந்து அவதரிக்கிறாய் க்ஷுத்ரே பிரதக் ஜனபதே மிகவும் தாழ்ந்ததான இந்த மனிதர்களுடைய பிரதக் ஜனபதம் என்னால் மனிதர்களுடைய இருப்பிடம் இது இது தாழ்ந்தவர்கள் வசிக்கக்கூடிய இடம் அது அதில் ஜகதண்ட மத்தியே அந்த ஜகத்தினுடைய நடுவிலே வந்து பிறக்கிறாய் நீ இது எதற்காக நீ செய்ய வேண்டும் இப்படியும் ஒரு கருணை உண்டோ என்று சொல்ற அப்புறம் அதுக்கு மேலே க்ஷோதீயசோபி ஜனஸ்ய கிருதே மிகவும் தாழ்ந்தவர்களாக இருக்கக்கூடிய ஜனங்களின் பொருட்டு என்கிறார் ஜனஸ்ய கிருத்தே என்னாலன்னா அந்த ஜனங்களுக்காக அந்த ஜனங்களையும் உத்தரிப்பிக்க வேணுமே அவர்களையும் கரை சேர வைக்க வேண்டுமே அதற்காக நீ வந்து பிறக்கிறாய் நீ பிறந்து இனிமேல் புதிதாக எதையும் அடைய வேண்டிய அவசியமே கிடையாது ஏனென்றால் கிருத்தீத்வம் கிருதி என்னாலன்னா செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்தவன் என்பது பொருள் கிருதகிருத்தியாக அதுதான் கிருதி கிருதி என்னால் இனிமேல் அவனுக்கு செய்ய வேண்டிய காரியம் என்று எதுவுமே கிடையாது அப்படி இருக்கிறவன் எதற்காக வந்து பிறக்க வேண்டும் பிறந்து என்ன செய்ய வேண்டும் அவன் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை எல்லாம் செய்தாயிற்று அப்படி இருந்தும் கூட ஏதோ இன்னும் செய்ய விரும்புபவன் போல அவன் வந்து பிறக்கிறானே அதைத்தான் இங்கே சொல்கிறார் க்ஷோதிய சோபிகி ஜனசிய கிருத்தே கிருத்தித்துவம் என்ன செய்கிறாய் அத்திர அவதீரிய இந்த இடத்திலே வந்து நீ பிறந்தாய் அத்திர என்று இப்படி கையாலே காட்டுகிறார் பூமியை அத்திர என்னால் என்ன இந்த பூமியில் இன்னும் சொல்ல போனால் நம்மை விட சற்று உயர்ந்தவர்கள் என்று சொல்லும்படியாக இருப்பவர்கள் தேவர்கள் அந்த தேவர்கள் இந்த உலகத்தில் வந்து கால் வைக்க மாட்டார்களாம் ஏனென்றால் அவ்வளவு அருவருப்பாம் இந்த பூமியை பார்த்தால் அது அசுத்தம் கால் வைத்தால் அழுக்கு நம்மிடத்திலே ஒட்டிக்கொள்ளும் என்று பூமிக்கு ஒரு அடி மேலே தான் நிற்பார்களாம் அவருடைய கால் தரையிலே படவே படாதாம் தேவர்களுக்கு வேண்டிய அவிர்பாகத்தை கூட அப்படி தூரம் நின்று கையை இப்படி பின்புறமாக நீட்டி அப்படி பெற்றுக்கொண்டு போவர்களாம் அவ்வளவு அருவருப்பு இந்த பூமியை கண்டால் தேவர்களுக்கு ஆனால் தேவர்க்கெல்லாம் தேவனாயிருக்கிற எம்பெருமான் அத்திர இந்த உலகத்திலே அவதீரிய வந்து பிறந்து நனு லோச்சன கோச்சரோ பூஹு இங்கே வந்து பிறந்து நனு லோச்சன கோச்சரஹ அபூஹு நம்முடைய கண்களுக்கு இலக்காக ஆனான் சாஸ்திரங்கள் அவனை அதீந்திரியன் கண்களால் காண முடியாதவன் என்று சொல்லித்து ஆனால் பகவான் தன்னை அவதாரத்திலே அப்படி இந்த உலகத்திலே வந்து தாழ்ந்த பிறவிகளிலே தானும் பிறந்து நாம் எல்லாரும் கண்ணிலே காணும்படியாக இப்படி சகல மனுஜ நயன விஷயதாங்கதா என்று சொல்லும்படியாக வந்து நிற்கிறானே இது என்ன சீலம் இப்படியும் ஒரு பெருங்குணம் உண்டோ என்று ஆழ்வான் அப்படியே மிகவும் ஈடுபட்டு உருகி பேசுகிறார் இந்த ஸ்லோகத்திலே ஷீலஹா கஹா ஏஷ தவ ஹந்த என்று அப்படித்தான் அந்த குணத்திலே ஈடுபட்டபடியை இந்த ஸ்லோகத்திலே வெளியிட்டருளினார் தொடர்ந்து ஆழ்வானுடைய ஸ்ரீசூக்துகளை அனுபவிப்போம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானுசவாசினே सर्वलोक निवासाय श्रीनिवासाय मंगलम्। ननाथो दनाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ